கர்நாடக மாநில எல்லையில் உள்ள ஆனைக்கல் அருகே முனிவெங்கடப்பா லே அவுட் குடியிருப்பு பகுதியில் வசித்து வரும் மஞ்சுநாத் என்பவர் குடும்பத்தோடு சித்தூர் பகுதியில் உள்ள கோவிலுக்கு சென்றுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் 3 பேர் அவரது வீட்டின் முன்பக்க கதவை கடப்பாறையால் உடைத்து உள்ளே நுழைந்து 8 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள் மற்றும் 3,70,000 ரொக்கப்பணம் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். கோவிலுக்கு சென்று வீடு திரும்பிய மஞ்சுநாத்தின் குடும்பத்தினர் நகை மற்றும் பணம் திருடு போயிருப்பதைக் கண்டு அதிர்ச்சியடைந்து ஆனைக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சிசிடிவி கேமரா காட்சிகளை ஆய்வு செய்து திருட்டில் ஈடுபட்ட மர்ம நபர்கள் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கும்பகோணம் அருகே மதகுசாலை கிராமத்தைச் சேர்ந்தவர் வெங்கட்ராமன் மகன் கொளஞ்சிநாதன். அதே கிராமத்தைச் சேர்ந்த இவரது நண்பர்கள் ஆகாஷ், மனோஜ், ராஜேஷ் ஆகிய 4 பேரும் மீன்பிடிப்பதற்காக அணைக்கரை கொள்ளிடத்தில் வலைவீசி மீன்கள் பிடித்துக் கொண்டிருந்தனர். அப்போது கொள்ளிட ஆற்றில் தண்ணீர் ஆர்ப்பரித்து சென்றதால் வெள்ளத்தில் சிக்கிய 4 பேரும் நீச்சல் தெரியாமல் தங்களை காப்பாற்றுங்கள் என குரல் கொடுத்துள்ளனர். அருகில் இருந்தவர்கள் திருவடை மருதூர் தீயணைப்பு துறையினர் மற்றும் காவல்துறையினருக்கு அளித்த தகவலின் பேரில் விரைந்து வந்த அதிகாரிகள் கொளஞ்சிநாதனை மீட்டனர். மற்ற 3 பேரும் தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டதால் அதிகாரிகள் முகாமிட்டு 3 பேரையும் படகு மூலம் தேடும் பணியில் ஈடுபட்டனர். இதனால் அணைக்கரை பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது. நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே உள்ள செவ்வந்திபுரம் பகுதியில் உள்ள சக்திவேல் என்பவர் 4 நாட்களுக்கு முன் வீட்டின் வெளியே கட்டிலை போட்டு படுத்துக் கொண்டுள்ளார். அப்போது அதிகாலை 3 மணி அளவில் குப்பை கிடங்கில் இருந்து வந்த பாம்பு ஒன்று சக்திவேலை கழித்ததால் அம்பாசமுத்திரம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். மேலும் அவரது உறவினர்கள் பாம்பை பிடித்து திருநெல்வேலி மருத்துவக் கல்லூரி அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர். கடந்த 3 நாட்களாக விபத்து மற்றும் விஷக்கடி பிரிவில் அனுமதிக்கப்பட்டு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம் அருகில் செயல்பட்டு வரும் நகராட்சி மீன் அங்காடியில் 20க்கும் மேற்பட்ட கடைகளில் மீன் விற்பனை செய்து வருகின்றனர். வாரந்தோறும் நடைபெறும் மீன் அங்காடிக்கு ஏராளமான பொதுமக்கள் வந்து மீன் வாங்கி செல்வது வழக்கம். இந்நிலையில் மாலை திடீரென அங்காடியிலிருந்து கரும்புகை வருவதைக் கண்டு அருகில் உள்ளவர்கள் தீயணைப்புத்துறை மற்றும் காவல்துறையினருக்கு தகவல் கொடுத்தவுடன் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் பற்றியெறிந்த தீயை அணைத்தனர். இதில் 3 கடைகளில் உள்ள ஐஸ் பெட்டிகள், மீன் வெட்டும் கட்டைகள், சேர் உள்ளிட்ட உபகரணங்கள் தீயில் எரிந்து நாசமானது. இதுகுறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை பைபாஸ் செல்லும் சாலையில் உள்ள மேம்பாலத்தில் முதியவர் ஒருவர் இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார்களிடம் பலமுறை லிப்ட் கேட்டும் கொடுக்காததால் வாகன ஓட்டிகளுக்கு இடையூறு செய்யும் வகையில் சாலையின் ஓரத்தில் இருந்த கற்களை சாலையின் நடுவில் தூக்கி வீசியுள்ளார். இதனை கண்ட சமூக ஆர்வலர் ஒருவரும் வாகன ஓட்டிகள் அவரிடம் கேட்டபோது தனக்கு யாரும் லிப்ட் கொடுக்கவில்லை என்பதால் இவ்வாறு செய்தேன் என கூறியதால் வாகன ஓட்டிகள் அவரை எச்சரித்து அனுப்பி வைத்தனர். புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் பேரூராட்சிக்குட்பட்ட பிரதான சாலைகளிலும் குறிப்பாக புதுக்கோட்டை பட்டுக்கோட்டை சாலை, ஆலங்குடி கரம்பக்குடி உள்ளிட்ட சாலைகளில் 50க்கும் மேற்பட்ட மாடுகள் சுற்றித் திரிகின்றன. இதனால் இரவு நேரங்களில் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியிருந்தனர். மேலும் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை அப்புறப்படுத்த வேண்டுமென பொதுமக்கள் கோரிக்கை விடுத்திருந்தனர். இதனையடுத்து ஆலங்குடி பேரூராட்சிக்குட்பட்ட 15 வார்டுகளிலும் பேரூராட்சி பணியாளர்கள் ஒலிபெருக்கி மூலம் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை அதன் உரிமையாளர்கள் பிடித்துச் செல்ல வேண்டும், இல்லையென்றால் மாடுகள் பறிமுதல் செய்யப்படும் என்று அறிவித்திருந்தனர். தேனி கம்பம் சாலையில் பழைய பள்ளிவாசல் அருகே எஸ்டிபிஐ கட்சியின் சார்பில் துணைத்தலைவர் தமீம் அன்சாரி தலைமையில் மத்திய அரசை கண்டித்து மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பாராளுமன்றத்தில் ஜனநாயக ரீதியில் மக்களின் பிரச்சினைகளை பேசும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் குரல் வலையை நசுக்கும் வகையில் 24 வார்த்தைகள் பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்தும், ஒன்றிய அரசின் அடக்குமுறை சட்டத்தை கண்டித்தும் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் நகர செயலாளர் சையூபதீன், நகர பொருளாளர் ஹசனார் ஆகியோர் முன்னிலை வகிக்க எஸ்டிபிஐ கட்சியின் தேனி மாவட்ட நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கரூர் மாவட்ட தனியார் பள்ளிகளுக்கு பாதுகாப்பு கோரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் மனு அளித்தனர். கள்ளக்குறிச்சி கனியாமூர் தனியார் பள்ளியில் படிக்கும் 12ஆம் வகுப்பு மாணவி தற்கொலை செய்து கொண்ட வழக்கில் விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் அப்பகுதியை சார்ந்த சமூக விரோதிகள் சிலர் போராட்டக்காரர்களுடன் இணைந்து அப்பள்ளியின் மீது மிக கொடூரமான தாக்குதலை நடத்தி பள்ளிக்கு மிகுந்த சேதத்தை ஏற்படுத்தியுள்ளனர். இந்த சூழ்நிலையில் கரூர் மாவட்ட தனியார் பள்ளிக்கான மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அச்சுறுத்தல் ஏற்படலாம் என கரூர் மாவட்ட தனியார் பள்ளி சார்பில் பாதுகாப்பு வழங்கிடுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் பிரபு சங்கரிடம் மனு அளித்தனா்.